குஜராத் மாநிலத்தில் பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்த ஆளும் பாஜக அரசு திட்டமிட்டுள்ளது. இந்நிலையில் அரசியலமைப்பு சட்டம் மற்றும் பொது சிவில் சட்டம் இடையேயான வேறுபாடுகள் என்ன என்பதை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். நம் நாட்டில் சட்டங்கள் இரண்டு வகையாக பிரிக்கப்பட்டிருக்கின்றன. ஒன்று கிரிமினல் சட்டம், மற்றொன்று சிவில் சட்டம். இதில் கிரிமினல் சட்டம் எல்லோருக்கும் பொதுவானது. சிவில் சட்டத்தில் மட்டும் மதங்களுக்கு ஏற்ப சில தனிச்சட்டங்கள் உள்ளன. திருமணம், விவாகரத்து, வாரிசு, சொத்துரிமை, தத்தெடுத்தல், ஜீவனாம்சம் உள்ளிட்ட சிவில் விவகாரங்கள் குறித்து இந்த சட்டங்கள் தெளிவுபடுத்துகின்றன. சுதந்திர இந்தியாவில் பெரிதும் விவாதிக்கப்பட்ட விஷயங்களில் பொது சிவில் சட்டத்திற்கு ஒரு முக்கியமான இடம் உண்டு. இந்திய அரசியலமைப்பின் வழிகாட்டு நெறிமுறைகளின் கீழ் உள்ள 44வது பிரிவில் இந்தியா முழுமைக்கும் குடிமக்களுக்கு ஒரே விதமான பொது சிவில் சட்டத்தை கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளை அரசு எடுக்கலாம் என்கிறது. ஆனால் குடிமக்கள் அனைவருக்குமான பொது சிவில் சட்டம் என்பது திருமணம், சொத்துரிமை மற்றும் குடும்ப விவகாரங்கள் அனைத்திலும் மதத்தின் அதிகாரத்தை பறிக்கும் என்ற PMEGP ஸ்கீம்ல 10 லட்சம் கடன் வாங்கி சொந்த பிசினஸ் ஆரம்பிக்கணுமா? அது எப்படி வாங்கணுங்கிற சீக்ரெட்ஸ் தெரியணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. வாதமே அனைத்து தரப்பிலும் பிரதானமாக முன்வைக்கப்படுகிறது. இத்தகையதொரு பொது சிவில் சட்டம் தற்போது அமலில் உள்ள இந்து, இஸ்லாம், கிறிஸ்தவ, பார்சி உள்ளிட்ட தனிநபர் சட்டங்கள் அனைத்துமே வெவ்வேறு அளவில் முரண்படுவதாக கூறப்படுகிறது. பொது சிவில் சட்டம் அரசியல் அமைப்பிற்கும் சிறுபான்மையினருக்கும் எதிரானது என இஸ்லாம் அமைப்புகள் தெரிவித்து வருகின்றன. ஆரம்பத்தில் இருந்தே பொது சிவில் சட்டத்தை பாஜக ஊக்குவித்து வரும் நிலையில் தற்போது மத்திய பாஜக ஆட்சியில் பொது சிவில் சட்டம் என்பது இந்து நெறிமுறை திணிப்பாகவே இருக்கும் என்ற கருத்தும் உள்ளது. வேற்றுமையில் ஒற்றுமை காணும் இந்தியாவில் பல்வேறு மதங்களுக்குமான சிவில் சட்டங்கள் இருப்பதை மாற்றியமைத்து பொது சிவில் சட்டத்தை கொண்டு வர முடியுமா என்ற கேள்வியுடன், அப்படி கொண்டு வந்தால் சமூகத்தில் என்னென்ன மாற்றங்கள் நிகழும் என்ற எதிர்பார்ப்பும் கூடவே எழுந்திருக்கிறது.